எனது அன்பு நேயர்களே வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு பொது பலனாக கார்த்திகை சுபக்ருது கார்த்திகை அதாவது நவம்பர் டிசம்பர் 2022 இது அமையும். நவம்பர் 17 தேதி துவங்கி சூரியன் விருச்சிக ராசியிலே பெயர்ச்சியாகி அங்கு சஞ்சாரம் எப்போது வரை என்றால் டிசம்பர் 15 வரை இந்த சஞ்சாரம் இருக்கும். இந்த காலத்தை தான் நாம் கார்த்திகை மாதம் என்கின்றோம். இப்போது சூரியனுக்கு மிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ராசியிலே சஞ்சாரம். இந்த சஞ்சாரமானது சூரியனுக்கு மிக அற்புதமான ஒரு விஷயம் என்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கும் இரண்டாம் இடத்திலே இந்த சஞ்சாரம். அதன் காரணமாக அற்புத யோக பலன்களை அனுகூல பலன்களை எல்லாம் பெறக்கூடியவர்களாக துலாம் ராசிக்காரர்கள் அமைவார்கள். துலாம் ராசியிலேயே கேது இருக்கிறார். ஆகையினாலே உங்களுக்கு பக்தி மார்க்கத்திலே இருக்கும்போது ஒரு தெய்வ நம்பிக்கையோடு தினந்தோறும் அதிகாலையிலே எழுந்தவுடன் விநாயகனை நினைத்து வேண்டி வணங்கி உங்களுடைய வேலைகளை துவங்கி செய்யும் போது எல்லா விதமான நல்ல சிந்தனையோடு செய்யப்படக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கிய எல்லா விஷயமும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியாக அமையும் என்பதிலே சந்தேகமே இல்லை. துலாம் ராசியிலே சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்களும், விசாகத்திலே 1, 2, 3 ஆகிய நட்சத்திர பாதங்களை கொண்டதுதான் இந்த துலாம் ராசி. இப்போது சித்திரை 3-4 பாதங்களை பார்க்க போவோமே ஆனால் உங்களுக்கு சற்று ஏறக்குறைய இது ஒரு சுமாரான மாதமாகவே போகக்கூடிய அமைப்பு. அதன் காரணமாக நீங்கள் சற்று உங்களுடைய பேச்சிலே கவனமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய செயலும் பேச்சும் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது வெற்றிகள் நிச்சயம், கையிலே பணம் தங்கக்கூடிய அமைப்பு, நிச்சயமாக வரக்கூடிய பணம் கையில் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, தன வருமானம் சற்று கூடுதலாக இருக்கும் போன மாதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது. காரணம், குருவினுடைய பார்வையும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் நிச்சயமாக தன வரவு என்பது இருக்கும். அதே சமயத்தில் புதனோடு சூரியன் இணைந்திருக்கிறது, சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். இது செவ்வாயினுடைய வீட்டிலே, அதாவது விருச்சிகம் என்பது செவ்வாயினுடைய வீடு, செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கிறது. இப்படி அங்கு ஏதேனும் ஒரு செலவு வரும், அது சுப செலவாக மாற்றிக்கொள்ள பாருங்கள். வீடு வாங்கலாம் என்ற திட்டம் ஏதேனும் இருந்தாலும் கையிலே பணம் 1 ரூபாய் கூட இல்லை, எப்படி வீடு வாங்குவது என்று யோசிக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்கள் தான் முயற்சி செய்தால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்றால் என்ன, எதையாவது ஒன்று செய்து வாங்க வேண்டியது தானே என்ற எண்ணம் தோன்றி வாங்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால வெற்றிக்கு வகையே என்ன, வழியே என்ன, ஏதும் இல்லை என்றால் தான் ஒன்றை தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தால் அது சுப விரயமாக மாறும். ஏனென்றால் இரண்டாம் இடத்திலே அற்புதமான இணைவு, ஒரு யோகங்கள் எல்லாம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட யோகத்திலே வரக்கூடிய பணத்தை நிச்சயமாக முதலீடு மூலமாக நல்ல லாபமாக, பிற்காலங்களிலே லாபமாக மாற்றிக்கொள்ளுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு அந்த வீட்டிலே இருந்து அனுபவித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயத்திலே உங்களுக்கு புதிய யுக்திகள் எல்லாம் தோண்டக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு வேலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பணிச்சுமை சற்று கூடுதலாக இருந்தாலும் கூட கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்து இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இஷ்டப்பட்ட ஒரு முக்கிய இலக்கை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும். செவ்வாயினுடைய பார்வை பலத்தின் காரணமாக உங்களுக்கு வரக்கூடிய லாபத்திலே வாகனங்களுக்கு செலவு செய்வது அல்லது வீட்டிற்கு செலவு செய்வது போன்ற விஷயங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே உங்கள் லாப பணம் சற்று இப்படி விரயமாகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினாலே வாகனத்திற்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வாங்குவதோ அல்லது ஒரு பழைய வாகனத்தை, கார் போன்ற வாகனத்தை அல்லது உங்களுக்கு தேவையான வாகனம், இருசக்கர வாகனம் என்றாலும் சரி, ஏதேனும் ஒன்று வாங்குவது சிறப்பாக அமையும். 6, 7, 8 டிசம்பர் மாதத்திலே சற்று புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது அல்லது புதிதாக ஏதேனும் ஒரு முயற்சியை எடுப்பது, புதிதாக வாகனம் வாங்க அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது உங்களுக்கு அது நல்லதாக அமையும். நிச்சயமாக புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டுமென்றால் இந்த மாதம் முழுக்க சற்று உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய தாமதம் ஏற்படும், அலைச்சல்கள் ஏற்படும். இருந்தாலும் கூட மாத கடைசியிலே ஒரு திருப்தியான நிலவரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய புத்திசாலித்தனம், திறமையெல்லாம் மேம்படக்கூடிய அமைப்பு 2-3 வாரங்களிலே நிச்சயமாக ஏதேனும் ஒரு விஷயத்திலே உங்களுடைய யோசனையை பயன்படுத்தி ஒரு நல்ல வியாபாரமாக இருந்தால் ஒரு நல்ல ஒப்பந்தத்தை நீங்கள் கையெழுத்திட முடியும். வேலையாக இருந்தால் ஒரு நல்ல பெயரை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கும். கடன் கேட்ட இடத்திலே கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே சமயத்திலே அந்த கடன் வாங்கி ஏதேனும் ஒரு பொருளை, லக்ஸரி ஐட்டமோ அல்லது வீடு வாங்கக்கூடிய அமைப்பும் ஏற்படும். கடனை கட்டுவதற்கு
அதாவது திருப்பி அழைத்து விடலாம் என்று முயற்சி செய்தாலும் அதற்கும் உங்களுக்கு வழிவகைகளை இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே உங்களுக்கு அற்புதமான கிரக நிலைகள் அமைகிறது. விசாக நட்சத்திரத்தினருக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வழி இல்லை என்றாலும் கூட கடனை அடைத்து அதை எப்படியாவது தக்க வைத்து மெயின்டைன் செய்வதற்கான வழிவகைகள் கிடைக்கும். வியாபாரத்திலே நிச்சயம் வெற்றி என்பது இருக்கும். திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுக்கும்போது அது மிக சாதகமான பலன்களை தரக்கூடிய அமைப்பை தரும். காதல் சார்ந்த விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சின் காரணமாக ஏதேனும் சில சிக்கல் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்களுடைய வாக்கு என்பது மென்மையாக யோசித்து நீங்கள் பேச வேண்டும் என்றாலும் கூட அழுத்தம் திருத்தமாக பேச வேண்டும் என்று ஒரு அதிகார தோரணையிலே பேசக்கூடிய ஒரு அமைப்பு வரும். பெரும்பாலும் துலாம் ராசிக்காரர்கள் மென்மையாக பேசி சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் கூட இந்த கிரகநிலை இந்த மாதம் முழுக்க செவ்வாயினுடைய பார்வையானது இரண்டாம் இடத்திலே இருக்கிறது வாக்கு ஸ்தானத்திலே. அதன் காரணமாக இது போன்ற விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் பேச்சை கட்டுப்படுத்துவது அல்லது கோபம் இல்லாமல் பேசுவது, சொல்வதை சொல்லுங்கள், கோபம் இல்லாமல் சொல்லுங்கள், இல்லை என்றால் எழுதியாவது கொடுங்கள். ஆடை ஆபரணம் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் விருப்பப்படும் அளவிற்கு கிடைக்கும். எது விரும்புகிறீர்களோ அந்த ஆடை ஆபரணங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுக்கு வேலையில இருந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய அமைப்பு, அதேபோல் வழக்கு சார்ந்த விஷயங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய உழைப்பு மென்மேலும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தருவதற்கான அந்த இலக்கை நோக்கி உங்களை அழைத்து செல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். மாதம் முழுக்க நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை என்ன, அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமைகளிலே சனி ஓரையிலே அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று நவகிரக சன்னிதானத்திலே வழிபாடு, முடிந்தால் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரரை சென்று சந்தித்து வருவது சிறப்பாக இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய சனி பகவானையும் தாயாரையும் பார்த்து அனுகிரகம் பெறுவது, அங்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். அப்படி முடியவில்லை என்றாலும் கூட இல்லத்திலேயே உங்களுடைய உள்ளத்திலே நினைத்து இறைவனை வழிபடுவது சிறப்புத்தான். வியாழக்கிழமைகளிலே அந்த குரு ஓரை நேரம் அதிகாலை 6 முதல் 7, இரவு வேலை என்றால் ஒரு 7:30 ஒரு 9:30 வரை என்று வைத்துக் கொள்ளுங்கள் தோராயமாக. அந்த நேரத்திலே குரு பகவானுக்கான பூஜையை செய்து அல்லது அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று கூட பூஜை செய்யலாம். இல்லை இல்லத்திலேயே உங்களுக்கு குலதெய்வமோ இஷ்டதெய்வமோ அல்லது விநாயகனுக்கு கூட வழிபாடை செய்து மஞ்சள் நிற இனிப்புகளை தருவது, மஞ்சள் நிற உணவுப் பொருட்களை பெரும்பாலும் கடலைப்பருப்பு சுண்டல், மஞ்சள் நிற லட்டு இவற்றையெல்லாம் தானமாக, அதாவது இறைவனுக்கு படைத்து நிவேதனமாக வைத்ததை தானமாக, நிவேதனத்தை தானமாக தருவது, பிரசாதமாக தருவது என்பது அனைவருக்கும் தருவது என்பது சிறப்பை தரும். முடிந்தவரை இந்த தானத்தை செய்து பாருங்கள், சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமையிலே காகத்திற்கு சாப்பாடு வைப்பதும் உங்களுக்கு அற்புத பலன்களை தரும். உங்கள் கைகளாலேயே பச்சை புல்லை எடுத்து அருகம்புல்லோ அல்லது புல் மாடுக்கு தீவிரமாக உங்கள் கைகளால் கொடுக்கும்போது அல்லது அகத்திக்கீரை கொடுக்கும்போது நிச்சயமாக மெல்ல மெல்ல நற்பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நான்காம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது அவரும் செவ்வாய் உடைய நட்சத்திரமான அவிட்டத்தில் தான் இருக்கிறார். அவரும் நற்பலன்களை மெதுவாக தந்து நல்ல நற்பலன்களை எல்லாம் நிறைத்து குடும்பத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து திருமணம் சார்ந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து மெல்ல உங்களுக்கு அற்புதமாய் உங்களுக்கு அடுத்தடுத்து முன்னேற்ற படிகளை நீங்கள் காண்பீர்கள். தொட்டது துலங்கும் எதிரிகளிடம் சற்று கவனமாக. கார்த்திகை 3-4 வாரத்திலே இருப்பது சிறப்பு. அதாவது டிசம்பர் 1-2 வாரங்களிலே உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று அக்கறை கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் சில செலவுகள் உடல்நலம் சார்ந்து வர வாய்ப்புகள் இருக்கிறது. அன்பு துலாம் ராசி நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். பதிவு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். நன்றி.